அண்மை செய்தி, பொங்கல் பண்டிகையின் போது போக்குவரத்து ஊழியர்கள் ஸ்ட்ரைக் தேவையா என உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவபிரகாஷ். வணக்கம் சிவபிரகாஷ், விவரங்கள். வணக்கம் சுபா. 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிற்சங்கங்களின் சார்பில் வேலை நிறுத்த போராட்டமானது நேற்று அறிவிக்கப்பட்டது. அந்த வேலை நிறுத்த போராட்டம் என்ற அறிவிப்பு வெளியானதிலிருந்தே பொதுமக்களிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு பீதியும் அச்சமும் நிலவியது. எப்படி தங்களது சொந்த ஊருக்கு செல்ல போகிறோம், அதிலும் மிக முக்கியமாக நீண்ட விடுமுறை நாட்களாக வரக்கூடிய இந்த பொங்கல் சமயத்தில் இந்த வேலை நிறுத்தம் ஏற்பட்டால் இதனால் ஊர்களுக்கு செல்ல முடியுமா? இதன் காரணமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதியப்பட்ட இந்த வழக்கு, அதாவது இந்த வேலைநிறுத்த போராட்டத்தை தவிர்க்க வேண்டும், அந்த நீக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கானது இன்று விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கினை விசாரித்த நீதிபதிகள் ரங்கபூர்வாலா மற்றும் பரத சக்கரவர்த்தி அமர்வானது, இந்த விடுமுறை, அதாவது நீண்ட விடுமுறை நாட்களான பொங்கல் விடுமுறை நாட்கள் வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் இதுபோல வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவது ஏன் என்று கேள்வி எழுப்பின. அதன் பிறகு தொழிற்சங்கங்களின் சார்பில் அவர்கள் முன்வைத்த கோரிக்கைகளையும் இதுவரையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளும், அதிலும் மிக முக்கியமாக ஜனவரி மாத பணப்படங்களை மட்டும் தர வேண்டும் என அவர்கள் முன்வைத்த கோரிக்கையை கூட ஏற்காதனால்தான் இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டதாக அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதே போல அரசு தரப்பிலும் சரி, ஜனவரி 19 தேதிக்கு பேச்சுவார்த்தை தள்ளி வைக்கப்பட்ட நிலையில் திடீரென்று தற்போது இது போல வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கேன் என்றும் கூறப்பட்டது. அப்போது இது குறித்து பேசிய கருத்து தெரிவித்த நீதிபதிகள், இது போல பண்டிகை தினத்தில் மக்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டால் மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுவார்கள் என்றும், அதிலும் மிக முக்கியமாக கிராமங்களுக்கு செல்லக்கூடிய மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுவார்கள் என்றும், அரசும் தொழிற்சங்கங்களும் ஒரு குறிப்பிட்ட ஒரு முடிவுக்கு வராதது ஏன் என்று கேள்வி எழுப்பதுடன், இவர்கள் கேட்கக்கூடிய குறைந்தபட்ச கோரிக்கை, அதாவது ஓய்வூதியதாரர்களுக்கு ஜனவரி மாத பணப்பலன்களை மட்டுமாவது தருவதற்கு என்ன பிரச்சனை என்றும், அது குறித்து தருவதற்கு ஏதாவது முயற்சிகள் நடக்குமா என்பது குறித்தும் அரசு தரப்பில் விசாரித்து கூற வேண்டும் என்று உத்தரவிட்டதுடன் இந்த வழக்கினை மதியம் 2:30 அளவில் தள்ளி வைத்திருக்கின்றனர். சிவபிரகாஷ், தொழிலாளர்கள் சார்பாக என்னென்ன மாதிரியான வாதங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டு வருது, அது குறித்தான விவரங்கள்? அதாவது இந்த வழக்கின் தன்மையை பொறுத்தவரையிலும் தொழிற்சங்கங்களுக்கு தங்களது கோரிக்கை, அதாவது நீண்ட காலமாக இருக்கக்கூடிய இந்த கோரிக்கைகளை அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர்களது கோரிக்கை. அதில் உடன்பாடுகள் ஏற்படாததன் காரணமாகத்தான் இந்த வேலை நிறுத்த போராட்டமானது நடைபெறுகிறது என்பதுதான் தொழிற்சங்கங்களின் சார்பில் முன்வைக்கக்கூடிய காரணங்களாக இருக்கின்றது. அதிலும் அவர்கள் கேட்பது போல இதில் பணபலன்களை வழங்காமல், ஓய்வூதியதாரர்களுக்கு பணபலன்களை வழங்காமல் இருப்பது உள்ளிட்ட காரணங்களை இவர்கள் முன்வைக்கிறார்கள். ஆனால் தற்போது அரசுக்கு இந்த பொங்கல் விடுமுறை அன்று வழக்கம் போல பேருந்துகளை இயக்க வேண்டும் என்பதும், அது மட்டுமில்லாமல் கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையும் இருப்பதன் காரணமாக இது போன்ற சமயத்தில் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அரசை நிறுத்துவதற்காகத்தான் இப்படி செய்யப்படுகிறது என்றும் சொல்லப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு இரு தரப்பிலும் அவர்களது தரப்பு வாதங்கள் முன்வைக்கப்படுகின்றன. அதிலும் குறிப்பாக சொல்வதென்றால், இது போல நடைபெறக்கூடிய இந்த வேலைநிறுத்த போராட்டத்தின் காரணமாக பொதுமக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள் என்று நீதிபதிகள் அந்த கருத்தை மிகவும் உறுதியுடன் இருக்கின்றனர். இது போல அதிலும் மிக முக்கியமாக கிராமப்புறங்களுக்கு செல்லக்கூடிய மக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள். நகரங்களில் கூட வேறு ஏதாவது ஒரு வழியில் வேறு முறையிலாவது பயன்பட்டுக் கொள்ளலாம். ஆனால் கிராமங்களுக்கு செல்பவர்களுக்கு அரசு பேருந்து தான் ஒரே வழி எனும்போது அவர்களை இது அதிகமாக பாதிக்கக்கூடும் என்று நீதிபதிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதன் பிறகுதான் இந்த போராட்டம், இந்த வேலைநிறுத்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர குறைந்தபட்சமாக அவர்களது கோரிக்கையாக என்னவென்று கேட்கும் போதுதான் அவர்கள் அந்த ஜனவரி ஓய்வூதியதாரர்களுக்கான ஜனவரி மாத பணபலன்கள் எங்களுக்கு வேண்டும் என்பது நிராகரித்ததன் காரணமாகத்தான் இந்த போராட்ட வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுத்ததே என்று கூறியதனால் தற்போது அரசிடம் அது குறித்து என்ன கொள்கையிடம் முடிவை அரசு எடுக்கிறது என்பது குறித்து தற்போது கேட்டறியுமாறு தலைமை வழக்கறிஞருக்கு உத்தரவிட்டிருக்கின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.